ஹை கைஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஷா கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஷா கேரக்டரோட மெயின் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே படாது. ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இருக்கிற அப்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷாவோட பவரே வந்து வேறு லெவலில் மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் டோர்னமெண்ட்டில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலாம் கைஸ். ஸோ மிஷா கேரக்டர் வந்து அதே மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஏற்ற ஒரே வெஹிக்கல்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் மட்டும்தான். ஸோ இந்த கேரக்டரோட பவர் வந்து நீங்கள் மெயினாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், உங்களோட செட்டிங்ஸ் உங்களோட கேம் செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளேல போய் ஆட்டோ ஸ்கேல்னு இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா நீங்கள் வந்து அந்த ஆட்டோ ஸ்கேலை ஆன் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பைக் ஓட்டும் போது உங்களுக்கு மேப்போட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ அப்படின்னா ஒன்று நீங்கள் வண்டி திருப்புறதுக்கும் இருக்கும், இல்லை மற்றபடி நீங்கள் வந்து எனிமி உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனோட டிஸ்பிளே லெவல் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ அது மூலமா உங்களால் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மிஷா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக கிட்டே இருந்தாலும் எனிமி வந்து ஷூட் பண்ணாலும் அந்த அடி மேலே படாது. ஸோ ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.